ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் இந்த வீடியோ மூலமாக அவங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு டிராயிங் வரைய போகிற ஸ்டார்டர்ஸ் வந்து, அதாவது பிகினர்ஸ் வந்து என்னென்னலாம் பொருள் வச்சுருந்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஓகே பொருள்லாம் வச்சுருக்கோம், எடுத்தோடனே நம்மளால் டிராயிங் வரைய முடியாது இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவுட்லைன் போடணும். அவுட்லைன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பேசிக் என்னங்கிறது தான் பார்த்துக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சில சேனல்லாம் போட்டிருப்பாங்க, இந்த வட்டம் போடுறது, கட்டம் போடுறது, லைன்ஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, பேசிக் தான். பட் அந்த பேசிக்லாம் டிராயிங்கில் எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அது எதுக்கு போட சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி யாருமே டீட்டெயில்டாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு அவுட்லைன் டிராயிங்கோட சாம்பிளோடு சேர்த்து இந்த வட்டம் அப்புறம் இந்த லைன்ஸ்லாம் போடுறாங்க இல்லையா, அதெல்லாம் போட்டால் வரைய முடியுமா, அதெல்லாம் எந்த இடத்துல யூஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வளவல்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய பேர் ஸ்ரீதர், இது உங்கள் ட்ரீமி ஆர்ட் தமிழ். ஓகே நண்பர்களே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அவுட்லைனோட பேசிக் என்னென்னு தெரிஞ்சுப்போம். நெக்ஸ்ட்டு அதை வந்து எக்ஸாம்பிளோட டீட்டெயிலாக தெரிஞ்சுப்போம். இப்போ என் கையில் வந்து பார்த்திங்கன்னா அப்சரா பென்சில் எடுத்துக்கிறேன். இது ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாத விஷயம்லாம் இல்லை, அப்சரா பென்சில் தான் சொல்லிட்டு. இது வந்து ஒரு மெக்கானிக்கல் பென்சில், ரெண்டு பென்சிலை நீங்கள் எது வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்சரா கம்ஃபர்டபுளாக இருக்கிறதால நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் போட வந்து கற்றுக்கணும். இது எதுக்கு போடுறாங்க அப்படிங்கிறத வந்து நான் டீட்டெயில்டாக நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கிள் ஒன்று போட கற்றுக்குறோம். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு போகிற மாதிரி வந்து நீங்கள் ஒரு சர்க்கிள் வந்து போட கற்றுக்கணும். ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாகவே போட கற்றுக்குவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களை குழப்பாமல் தெளிவாக சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு அவுட்லைன் போடுறோம் அப்படின்னாக்கா, அதுக்கு வந்து பேசிக்காக இந்த வட்டத்தை வந்து நம்ம போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஓகேவா, இந்த வட்டத்தில் வந்து ரெண்டு விதமாக போடணும். ஒன்று வந்து லெஃப்ட்டு டு ரைட்டு வந்து வட்டம் போடுங்க, ரைட்டு டு லெஃப்ட்டு வந்து போட்டு பழகிக்கோங்க. ஓகேவா, இதுதான் பேசிக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லைன்ஸ் வந்து போட பழக போகிறோம். லைன்ஸ்னால் ஸ்ட்ரைட் லைன்ஸ் கிடையாது, இந்த மாதிரி ஸ்னேக் மாதிரி இருக்கக்கூடிய லைன்ஸு. ஓகேவா, இதை வந்து போட கற்றுக்கோங்க. மற்ற ஆர்டிஸ்ட்டு அப்புறம் மற்ற சேனலை சொல்கிற மாதிரி இந்த கோடு போடுறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முக்கோணம் போடுறது, அதெல்லாம் நான் வந்து போட சொல்ல மாட்டேன். உங்களுக்கு வந்து இந்த பேசிக்குக்கு இந்த ரெண்டே ரெண்டு விஷயம் போதும், இந்த வட்டமும் இந்த ஸ்னேக் மாதிரி இருக்கக்கூடிய இந்த லைனும். ஸோ இதை வந்து நீங்கள் போட கற்றுக்கிட்டாலே போதும். இதை கூட நீங்கள் அதிகமாகலாம் எதுவும் போட தேவையில்லை, ஒரு ஒன் வீக் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும். இந்த முக்கோணமும் இந்த செவகமெலாம் போட்டு டைம் வேஸ்ட் ஆகிறதுனா ரொம்பவே வேஸ்ட்டு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வட்டமும் இந்த லைன்ஸும் எதுக்கு போட சொல்கிறாங்க அப்படிங்கிற எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்காக நான் ஒரு அவுட்லைன் டிராயிங் ஒன்று வரைஞ்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் முன்ன வரைஞ்ச படங்கள், இதெல்லாம் கண்டுக்கிறாதீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த அவுட்லைன் டிராயிங். இது வந்து அதித்தி ராவ் அப்படிங்கிற ஒரு ஹீரோயினோடைய அவுட்லைன் டிராயிங். சில பேருக்கு தெரியும், தெரியாமலும் இருக்கலாம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வட்டமும் லைன்ஸும் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன். ஸோ அந்த கண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கண்ணுக்குள்ளார இருக்கிறது ஒரு வட்டம், உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ இந்த வட்டம் வந்து நம்ம க்ளீனாக போட தெரிஞ்சால் ஒரு ஐஸை வந்து க்ளீனாக போடலாம். ஸோ அந்த சைடில் பார்த்திங்கன்னா ரைட் சைடு ஐ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டோட்டலாக அதுக்கும் அந்த கண்ணோட உள்ளே இருக்கிற அந்த ஐபால் வந்து வட்டம். ஸோ அந்த ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வட்டம் தான். அந்த வட்டத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரேக் லைன்ஸை வச்சு, அதாவது அந்த லைன்ஸை வச்சு கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா, அதாவது மாற்றினீங்க அப்படின்னா அந்த ஃபேஸ்லாம் வந்துடும், லிப்ஸும் சரி அப்படி தான். ஸோ அந்த ஹெட்லேருந்து எல்லாமே ஒரு ஷேப் வந்து உங்களுக்கு ஒரு ஃபேஸ் ஷேப்போ இல்லை ஒரு ஐஸ் வரைகிறீங்கன்னா அந்த ஐயோட ஷேப்போ அதெல்லாம் கரெக்டாக வரணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த வட்டமும் லைன்ஸும் ஒழுங்காக போட தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு எப்படி நீங்கள் ஷேப் போட்டு பழகிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஒரு டிராயிங் வரையும் போது உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக வரும். ஸோ அந்த ஷேப்ஸை போட தெரிஞ்சால் தான் அவுட்லைனே நீங்கள் கிளியராக போட முடியும். ஸோ அந்த கம்மல்லாம் பாருங்கள், அழகாக பாதி வட்டத்தை யூஸ் பண்ணி வரைஞ்சது. இந்த நோஸ் பாருங்கள், லைன்ஸு, அப்புறம் இந்த ஃபேஸோட லைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வட்டத்தில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி அந்த லைன்ஸை வச்சு யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்கோம். இப்படி தான், இதனால தான் உங்களை வந்து பார்த்திங்கன்னா வட்டமும் லைன்ஸும் போட்டு பழகுங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸோட ஷேப் வரைகிறோம் அப்படின்னாக்கா அதில் வந்து அந்த வட்டத்தோட பாதி மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் போட்டுட்ருக்கேன் இல்லையா, இது வந்து ஒரு ஃபேஸோட ஷேப்பு, பார்க்குறதுக்கு யூ மாதிரியே இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து போட்டு பழகுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபேஸ் ஷேப்னு வச்சுக்கலாம். முன்னாடி வந்து ஒரு நோஸ் வரைகிறேன், இதுக்கு வந்து அந்த ஸ்னேக் லைனை வந்து பாதி யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, கீழேயும் அதே மாதிரி மூக்குக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லிப்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே ஸ்னேக் லைனை பாதி பாதியாக யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணி அந்த ஸ்னேக் லைனும் இந்த ஐப்ரோ பாருங்கள், அந்த ஸ்னேக் லைனும் அப்புறம் அந்த சர்க்கிளும் தான் உங்களுக்கு வந்து ஒரு டிராயிங் ஃபுல்லாக க்ளீனாக ஒர்க் ஆகும். அதை விட்டுட்டு அந்த கோடு அப்புறம் அந்த முக்கோணம் ட்ரையாங்கிள்லாம் யூஸ் ஆகும் தான், பட் அது அவ்வளோவா முக்கியம்லாம், அது சின்ன குழந்தை கூட போட்டுடும். ஸோ இது போடுறதுக்கு நம்ம கரெக்டாக பழகினா தான் ஒரு ஃபேஸோட ஷேப்பை நம்ம கொண்டு வர முடியும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ட்ராயிங் வச்சு நான் உங்களுக்கு நல்லா க்ளீனாக சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த ஃபேஸ் வந்து பாருங்கள், இது ஃபுல்லாக டோட்டலாக ஒரு சர்க்கிள்னு வச்சுக்கோங்க. அந்த சர்க்கிளில் மாடிஃபிகேஷன் பண்ணி தான் இந்த நோஸு லிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்னேக் லைன்ஸ்லாம் யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இப்போ அந்த துல்கர் சல்மான் இருக்கார் இல்லையா, அவரோட நோஸ் பாருங்கள், அது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக ட்ரையாங்கிள் அப்புறம் லைன்ஸு அப்புறம் வந்து சர்க்கிள், இதை நீங்கள் க்ளீனாக போட்டு ஷேப் இந்த மாதிரி கொண்டு வர ஆரம்பிச்சுக்கலாம். எடுத்தோன்னே இப்படி பண்ண முடியாது தான், பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்துடும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராயிங்கோட டிப்ஸ் நிறைய இன்னும் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.